மக்களே, பொங்கல் பரிசு வாங்காதவர்கள் பெறுவது எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல முழுமையா பார்க்கலாம். நண்பா, அப்படி பொங்கல் பரிசு வாங்காதவங்களுக்கு என்ன பண்ணலாம், அரசின் சார்பா என்ன அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத முழுசா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நண்பா, தமிழகம் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் இன்னைக்கு தை 1ஆம் தேதி. இன்னைக்கு தைப்பொங்கல் விழா வந்து வெகு சிறப்பா கொண்டாடப்பட்டிருக்குது. இந்த சூழ்நிலையில தமிழக அரசின் சார்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பச்சரிசி, 1000 ரூபாய் ரொக்க பணம், ஒரு முழு கரும்பு, இது எல்லாமே கொடுத்தாங்க. இதுக்கு டோக்கன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரைக்குமே பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்தாங்க. ஆனா பொங்கல் பரிசு கொடுக்கறதுக்கு முன்னாடியே தமிழக அரசு என்ன அறிவிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா 100%க்கு 100% பொங்கல் பரிசு அனைத்து குடும்ப அட்டைகளுக்குமே கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழியை கொடுத்தாங்க. இந்த சூழ்நிலையில இன்ன வரைக்குமே வந்து 93% தான் பொங்கல் பரிசு விநியோகம் பண்ணப்பட்டிருக்கலாம். மீதி இருக்க அந்த 7% பேர் இன்ன வரைக்கும் பொங்கல் பரிசு வாங்கல அப்படிங்கிற மாதிரி அரசின் சார்பாக ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதுல இருந்து ஒரு விவரங்கள் தெரிய வந்திருக்குது. இந்த 7% பேர் வந்து எப்ப போய் பொங்கல் பரிசு வாங்கலாம் அப்படின்ட்டு நம்ம அமைச்சர் சக்கரவாண்ட கேட்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா 15-16ஆம் தேதிகள், அதாவது இன்று நாளையும் ரேஷன் கடை திறந்திருக்கும், அன்னைக்கு போய் நீங்க பொங்கல் பரிசு வாங்காதவர்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அமைச்சர் சொன்னாப்ல. ஆனா திடீர்னு நேத்து பாத்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதி நாளைக்கும், அதாவது 16ஆம் தேதியும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு விடுமுறையானது விடப்பட்டிருக்குது. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நாளைக்கும் போய் வாங்கிக்கலாம் சொன்னவங்க இன்னைக்கு நாளைக்கும், அதாவது ரேஷன் கடை வந்து லீவு அப்படிங்கிற சூழ்நிலையில இன்னைக்கு போய் வாங்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது குறித்து வந்து மிக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அமைச்சர் தரப்படுத்த ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. நண்பா, அதனால பொங்கல் பரிசு வாங்காத நபர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், அவங்களுக்கு கண்டிப்பா பொங்கல் பரிசு ஆனது கிடைக்கும். அது எந்த தேதியில கிடைக்கும் அப்படிங்கிறத இப்ப சஸ்பென்ஸா இருக்குது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நண்பா.